அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பாளனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருநாமத்தால். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கருணை பாளம், சேரிட்டி பிரிட்ஜ் என்று பெயரிடப்பட்ட இந்த மொபைல் அப்ளிகேஷன் மற்றும் வலைதளம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு, இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்த வேண்டும், என்னென்ன உதவிகள் இருக்கின்றது, எப்படி கொடையாளர்கள் பதிவு செய்ய வேண்டும், பயனாளர்கள் உதவி தேவைப்படக்கூடியவர்கள் எப்படி பதிவு செய்ய வேண்டும், அதற்கு என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த டெமோ வீடியோவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, இந்த சமுதாயத்தில் ஏராளமான குடையுள்ளம் கொண்டவர்கள், இந்த சமுதாய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை கல்வியிலே முன்னேற்ற வேண்டும், பொருளாதாரத்திலே நலிவடைந்த பிரிவினருக்கு அவர்கள் பொருளாதாரத்திலே முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்க, இந்த சமுதாயத்திலே பொருளாதாரத்திலே மிகவும் நலிவடைந்த நிலையிலே அன்றாடம் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு கூட சிரமப்படக்கூடிய நிலையிலே தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத நிலையிலே, மருத்துவத்திற்கு கஷ்டப்படக்கூடிய நிலையிலே, இப்படி ஏராளமான சிரமத்திற்கு இந்த சமுதாயம் உள்ளாகி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய நிலையை உணர்ந்து நமக்காக யாராவது தனவந்தர்கள் உதவி செய்ய மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த இரு சாராரையும், அதாவது பொருளுதவி செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்திற்காக என்று அல்லாஹ்வுக்காக பொருளுதவி செய்ய வேண்டும் என்று நியத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அதேபோல உதவி தேவைப்படக்கூடியவர்கள், இந்த இரு சாராரையும் எந்தவிதமான இடைத்தரகர்களும் இல்லாமல், இதிலே ஊழலோ முறைகேடோ வேறு ஏதும் ஏற்படாத வகையிலே நேரடியாக யாருக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவியை அவர்கள் யார் யாருக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த நன்மக்கள் நேரடியாக உதவி செய்ய வேண்டும், அந்த உதவி நேரடியாக அவர்களை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, முறைகேடுகளை தவிர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே, நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த முயற்சியை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். அடுத்ததாக, இந்த செயலியை, இந்த அப்ளிகேஷனை, இந்த வெப்சைட்டை உருவாக்குவதற்கும் இதை தொடர்ந்து நிர்வகிப்பதற்கும், ஏனென்று சொன்னால் வரக்கூடிய அப்ளிகேஷனை பார்க்க வேண்டும், அதற்காக தகுதியான அந்த அப்ளிகேஷனை நம்ம அப்லோடு செய்யணும், தேவைகளை உணர வேண்டும், இது போன்ற நிர்வாக செலவினங்கள், அன்றாட நிர்வாக செலவினங்கள் இருக்கின்றது, அதுபோல வந்து ஒரு அலுவலகத்தை வைத்து நாம் செயல்பட வேண்டும், இப்படி இதற்கு பிறகு, அதாவது இந்த செயலியை உருவாக்குவதற்காக, இதை லான்ச் பண்ணுவதற்காக ஏற்பட்ட செலவுகள் அல்லாமல், எதிர்காலத்திலே நிரந்தரமாக இதை நாம் அமல்படுத்துவதற்கு பொருளுதவி தேவைப்படுகின்றது. இதற்கான செலவினங்களை எல்லாம் இந்த வலைதளத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் நாம் பொறுப்பிலே ஏற்றிருக்கின்றோம். அதே நேரத்திலே இந்த செலவினங்களுக்காக அவர்கள் உணர்ந்து நல்லெண்ணம் கொண்டவர்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள், இது போன்ற செலவினங்கள் எதிர்காலத்திலே இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்கள், அவர்கள் எங்களுக்கு கொடுத்தால் அதை நாங்கள் தாராளமாக வாங்கிக் கொள்வோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்ததாக, இப்ப இந்த செயலிக்குள் எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றி, எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக, ஆண்ட்ராய்டு போன்ல ரெண்டு விஷயம், அதாவது வலைதளத்தில் வந்து சேரிட்டி பிரிட்ஜ் .in என்று வெப்சைட்டுக்குள் சென்றால் நேரடியாக அந்த வெப்சைட்டில் சென்றும் கொடையாளர்களும் பதிவு செய்து கொள்ளலாம், பயனாளர்களும் பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக, இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில்
Android phone la Google Play Store ku poganum. Google Play Store la poite Charity Bridge endru type seidhal andha search la Play Store la app search la poite Charity Bridge endru type seidhal Charity Bridge endra andha logo odu ungalku andha application kaatum. அப்ப அந்த அப்ளிகேஷன் காட்னா அன்யூஸ் அதாவது இன்ஸ்டால் பண்றீங்களா அப்படினு கேக்கும். அப்ப இன்ஸ்டால் பண்ணும் பொழுது என்ன செய்யணும்? நீங்க வந்து அதுல கீழ தள்ளிட்டு அப்படியே வந்தீங்கனா அபௌட் அஸ் அபௌட் திஸ் ஆப் அப்படினு சொல்லிட்டு ஒரு வரும் ஒரு அம்புக்குறி போட்டு வரும். அதை போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாக்கா அத இத ஸ்க்ரோல் பண்ணி விட்டு மேல போனீங்கனு சொல்லி சொன்னா வெர்ஷன் 3 3rd வெர்ஷன் என்று போட்டுருக்கும். அந்த 3rd வெர்ஷன் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? மேலே போய் நீங்கள் இன்ஸ்டால் கொடுக்கலாம். அப்ப இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும்னு கேட்டா அது இன்ஸ்டால் ஆயிடும். அப்ப இன்ஸ்டால் ஆனதுமே உடனடியாக என்ன செய்யணும்னா ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். அந்த ஹோம் பேஜ் ஓபன் ஆன உடனே அதாவது மூணு பேனர் வரும். அந்த மூணு பேனர் வரும். மூணு பேனர் வந்த பிறகு ஹோம் பேஜ்ல போயிடு. இப்ப நம்ம பெரும்பாலும் நம்ம தமிழர்கள் தான், தமிழ் பேசக்கூடியவர்கள் தான். அதை தமிழ்லேயே நம்ம எல்லாத்தையுமே விளக்கம் விளங்கிக் கொள்வோம். மேலே போனவொடனே தமிழ் இங்கிலீஷ் என்று இருக்கும். முதல்ல ஓப்பன் பண்ணவொடனே இங்கிலீஷ் தான் வரும். நீங்கள் தமிழை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து தமிழுக்கு மாறிக்கிடும். மாறிக்கிட்டவொடனே அதில் வந்து இப்படி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன நம்ம வந்து கொடுத்துருக்குறோமோ அது பூரா அப்படியே வரும். அது அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகலாம். போனீங்கன்னா ஒன்று வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இது முடிஞ்சவொடனே அந்த நோக்கங்கள் அதிலேயே கொடுத்துருப்போம். என்ன நோக்கத்துக்காக இந்த அப்ளிகேஷனை நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நோக்கத்தை கொடுத்துருப்போம். அந்த நோக்கத்தை அப்படியே வாசிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்ததாக மேலும் வாசிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த மேலும் வாசிக்க அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது மேலேருந்து வரும். மேலேருந்து எப்படி வரும்? பழைய இதுலேருந்து வரும். முதல்லேருந்து வரும். அந்த டெமோவில் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாக்கா அடுத்தது என்ன செய்யும்? இந்த செயலி வலைதளத்தின் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அதை பாருங்க. இப்ப அதில் என்ன சொல்லியிருக்கிறோம்? இது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வடிவிலும் வலைதளம் வடிவிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. விரும்பியதை தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது வருது. இப்ப நான் சொன்னதெல்லாம் இந்த செயலி தளத்தை பயன்படுத்துவோரிடம் எவ்வித கட்டணமோ கமிஷனோ வசூலிக்கப்படாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பயன்படுத்துறதுனால பயனாளர்களிடத்திலையோ அல்லது கொடையாளர்களிடத்திலேயோ எந்த விதமான கமிஷனோ இதுக்காக நம்ம வாங்க போகிறதில்ல. அதுக்கு உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம். அதே நேரத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த செயலியை பொறுத்த வரைக்கும் இது உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு சார்பு நிலை கொண்ட ஒரு அமைப்புக்கோ அல்லது ஒரு இயக்கத்திற்கோ பயனளிக்கக்கூடிய வகையிலே இந்த செயலி அமைக்கப்படவில்லை. இந்த செயலியை பொறுத்தவரையும் இந்த கருணை பாலத்தை பொறுத்த வரையிலே என்னவென்று சொன்னால், அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து சமுதாயத்தினுடைய அனைத்து பிரிவை சார்ந்த மக்கள், அவர்கள் எந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒட்டுமொத்த சமுதாயமும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இதை உருவாக்கி இருக்கின்றோம். சமுதாயத்தினுடைய அனைத்து பிரிவை சேர்ந்த தனவந்தர்களும் கொடையாளர்களாக தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். சமுதாயத்தினுடைய அனைத்து பிரிவை சேர்ந்த பயனாளர்களும் உதவி தேவைப்படக்கூடியவர்களும் இதிலே உள்நுழைந்து அவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான கருணை பாலம் என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன வரும்? இந்த தளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விண்ணப்பதாரர்கள் எப்படி பதிவு செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது பதிவு செய்வதிலோ அல்லது ஏதாவது அவர்களுக்கு விளக்கங்களோ சந்தேகங்களோ வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் 8220871410, அடுத்து இன்னொரு நம்பரு 9940571057, இந்த ரெண்டு நம்பரு கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு இதில் வந்து பதிவு செய்கிறதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில்
இப்ப நம்ம இதை இது லான்ச் பண்ண பிறகு சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னாக்கா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி தனிப்பட்ட முறையில் உதவி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் நம்ம வந்து செய்கிறதுக்கு இல்லை. இந்த செயலி உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், கொடையாளர்களும் பயனாளர்களும் நேரடியாக அவர்கள் தங்களுக்கு தேவையானவர்கள் தாங்கள் விரும்பக்கூடியவர்களை தேர்வு செய்து அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இதை நாம் வடிவமைத்திருக்கின்றோமே தவிர, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மூலமாக உங்களுடைய உதவியை நீங்கள் கேட்டால் அது பரிசீலிக்கப்படாது என்பதை உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கின்றோம். இந்த ரெண்டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரில் உங்களுக்கு படிவங்கள் பதிவு செய்வதில் படிவங்கள் பூர்த்தி செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து அப்படியே நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால், எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் பதிவு செய்வதற்கு முன்பாக இவற்றையெல்லாம் நீங்கள் படித்து கொள்ள வேண்டும், இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால்தான் சரியான ஆவணங்களை நீங்கள் முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக் கொண்டு என்ன உதவியை நாம் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நாம் கோர இருக்கின்றோம், அந்த உதவிக்கு என்னென்ன சான்று ஆவணங்கள் தேவை என்பதை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அதற்குரிய சான்று ஆவணங்களை நீங்கள் தயார் செய்து கொண்டு அடுத்த கட்டமாக பதிவுக்கு போகலாம் என்பதற்காகத்தான் முதலிலேயே நாம் நீங்கள் பதிவுக்கு போவதற்கு முன்பாகவே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த விவரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலில் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், அது கொடையாளர்களை பதிவு செய்வதற்கு நம்ம சில விவரங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி பயனாளர்களுக்கும் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ சில கொடையுள்ளம் கொண்டவர்கள் என்ன செய்வாங்க, யாராவது இதில் நேரடியாக நம்ம போய் இதில் போய் அப்ளிகேஷனில் போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு அதில் உள்ள யாருன்னு சொல்லிட்டு பயனாளிகளை கண்டறிஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணி போய் இதெல்லாம் வந்து நமக்கு சரிப்பட்டு வராது, அதுக்குரிய நேரம் எங்களுக்கு கிடையாது அப்படி என்று நினைக்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது என்று நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம், அதில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்ப்பீங்க டிஸ்பிளேல அக்கௌண்ட் நம்பர் வந்துகிட்டு இருக்குது. இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய உதவியை நேரடியாக செலுத்திவிட்டு இது எந்த வகையான உதவிக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்களோ அந்த உதவிக்கோ அல்லது வந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்களிலே என்னென்ன மாதிரி விண்ணப்பங்கள் வந்திருக்குது, அதில் யாருக்கு அவசரமாக தேவைப்படுகிறது, யாருக்கு அவசியமாக தேவைப்படுகிறது என்ற முன்னுரிமையின் அடிப்படையிலே அவர்களுக்கு நாம் அந்த நீங்கள் அனுப்பக்கூடிய நிதியை அனுப்பி வைத்துவிட்டு உங்களுக்கு உடனடியாக நாங்கள் அந்த ரெசிப்டை நாங்கள் அனுப்புவோம். இது அதிகபட்சமாக ஒரு 10 வேலை நாட்களில் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து உங்களுக்கு அறிவிப்போம். அது அல்லாமல் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், உங்களுக்கு வந்து ஒரு லாகின் கிரெடென்ஷியல் கொடுப்போம். அந்த லாகின் கிரெடென்ஷியல் மூலமாக நீங்கள் உங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்திலே நீங்கள் இந்த செயலியிலோ அல்லது வலைதளத்திலோ சென்று நீங்கள் அனுப்பிய உதவி யாருக்கு சென்றடைந்துள்ளது என்பதை நீங்களாகவும் தெரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமில்லாமல் எந்த பயனாளிக்கு நாம் அளித்தோமோ அந்த பயனாளியினுடைய மொபைல் நம்பர் இருக்கு, நீங்களும் அந்த அவர்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உதவி வந்து கிடைச்சிதா அப்படிங்கிறத நீங்களும் உறுதி செய்து கொள்ளலாம் என்ற ஒரு வசதியையும் நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். அடுத்ததாக இதுக்காக அந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம், அப்புறம் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்குறோம். பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் அந்த இமெயில் ஐடியை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக இது முடிஞ்சு போச்சா, அடுத்த உதவி திட்டங்கள் என்னென்ன மாதிரியான உதவி திட்டங்கள் நாம் இந்த செயலியின் மூலமாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். இந்த தளத்தின் மூலமாக மேற்கொள்ளவிருக்கும் உதவி திட்டங்கள், இத்திட்டங்கள் எல்லாமே ஜக்காத் வகைக்கு பொருந்தக்கூடியவை. அதாவது ஜக்காத் யாரெல்லாம் பெற முடியுமோ, பெற தகுதி படைத்தவர்களோ, மார்க்கம் சொல்லுகிறதோ, அந்த அடிப்படையிலே தான் இந்த 10 திட்டங்களை நாம் உருவாக்கியிருக்கின்றோம். இந்த 10 திட்டங்கள் மருத்துவ உதவி, முதலாவதாக மருத்துவ உதவி என்று அறிவித்திருக்கின்றோம். முதல் திட்டமாக மருத்துவ உதவியிலே அவசர மருத்துவ உதவி, பொது மருத்துவ உதவி என்று 2 வகையாக நாம் பிரித்திருக்கின்றோம். குடும்ப உதவி 2வதாக நாம் சொல்லியிருக்கின்றோம். வாழ்வாதார உதவி 3வதாக சொல்லியிருக்கின்றோம். 4வது திட்டமாக கல்வி உதவி சொல்லியிருக்கின்றோம். அதை அடிப்படை கல்வி உதவி, உயர்கல்வி உதவி என்று 2 வகையாக பிரித்திருக்கின்றோம்.
கலவர பாதிப்பு உதவி என்று ஐந்தாவதாக சொல்லியிருக்கின்றோம். ஆறாவதாக இயற்கை சீற்ற பாதிப்பு உதவி என்று ஒரு திட்டத்தை நாம் சொல்லியிருக்கின்றோம். ஏழாவதாக அனாதைகள் பராமரிப்பு உதவி என்ற ஒரு திட்டத்தை நாம் சொல்லியிருக்கின்றோம். எட்டாவதாக முதியோர் பராமரிப்பு உதவி என்ற ஒரு திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். ஒன்பதாவதாக ஆதரவற்ற விதவைகள் உதவி என்று ஒரு திட்டத்தை நாம் இதிலே அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். பத்தாவதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கான மார்க்க கல்வி உதவி என்ற ஒரு திட்டத்தை நாம் இதில் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இந்த பத்து வகையான உதவிகளை நேரடியாக செய்வதற்கான உண்டான ஒரு முயற்சியை தான் இந்த செயலியின் வாயிலாக நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். அடுத்ததாக பார்த்தீர்கள்னால் இந்த செயலி வலைதளத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது அதில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் இந்த செயலி மற்றும் வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்வு செய்து கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷில் தான் பார்க்கணுன்னா இங்கிலீஷை தேர்வு செய்து கொள்ளலாம். தமிழில் தான் போய் பார்க்கணும்னா தமிழை தேர்வு செய்து கொள்ளலாம். நான் முதலே சொன்ன தமிழை கிளிக் பண்ணால் தமிழ் வந்துடுச்சு. இப்போ தமிழில் தான் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி போனீங்கன்னு சொன்னால் முதல்ல கொடையாளர் டோனர்ஸ் அவர்கள் வந்து பதிவு உள்நாட்டு கொடையாளர்களுக்கு மொபைல் எண் அவசியம். உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கொடையாளர்களுக்கு மொபைல் எண் அவசியமாக இருக்கிறது. அவங்க மொபைல் எண் தயாராக வச்சுருக்கணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில வெளிநாட்டு நம்பரு இது கரஸ்பாண்டன்ஸை சரியாக வரலன்னு சொன்னால் அவர்கள் மட்டும் இமெயில் ஐடி யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக உதவி கோருபவர் நீடி அவர் வந்து உதவி கோருபவர் வந்து பதிவு செய்வதற்கு மொபைல் எண் அவசியம். அவங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் அவசியமாக இருக்கணும். இரண்டு வகையினரும் இந்த செயலி வலைதளத்திற்கு செல்வதற்கு முதற்கட்டமாக மொபைல் எண் இமெயிலை பதிவு செய்ய வேண்டும். இப்போ எப்படி பதிவு செய்கிறதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். அப்போ பதிவு செய்ய உங்கள் மொபைல் அல்லது இமெயிலுக்கு வரும் ஓடிபி, அதாவது முதல்ல நீங்கள் கொண்டு போய் இப்போ இந்த இதெல்லாம் படித்த பிறகு அடுத்ததாக உங்களுக்கு பதிவுக்கு வரும். அப்போ பதிவுக்கு வரும் பொழுது கடைசியாக வந்து பதிவு எப்படி பதிவு செய்கிறதுன்னு, ஏன்னா இந்த செயலியில் முதல்ல வந்து விளக்கங்களை கொடுத்துட்ருக்குறோம் எப்படி பண்ணணுங்கிறத. பிறகு பதிவுக்கு போன பிறகு பதிவுக்கு என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன விவரங்கள் தேவை என்பதை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது முதலாவதாக மொபைல் எண் வேணும். அந்த மொபைல் எண்ணை வந்து முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பதிவுண்டு போன உடனே மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓடிபி அனுப்பு அல்லது சென்ட் ஓடிபி ஆங்கிலத்தில் இது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அடுத்ததாக என்ன பண்ணால் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். 6 இலக்க ஓடிபியை பதிவு செய்யவும், என்டர் 6-digit ஓடிபி என்று அடுத்த பேஜ் வரும். அதில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஓடிபி எண்ணை அதில் நீங்கள் பதிவு செய்தீர்கள் என்று சொன்னால் அடுத்தது கண்டினியூ தொடரவும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி தொடரவும்னு வந்த பிறகு நீ என்ன செய்யலான்னு கேட்டால் அதுக்கு பிறகு போய் நீங்கள் அடுத்ததாக பதிவுக்கு போகணும். பதிவுக்கு போகும்போது கொடையாளர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் பதிவு செய்வதற்கு என்னென்ன விவரங்கள் தேவை என்பதை நாம் கொடுத்துருப்போம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டுறாங்க பார்ப்பீங்க. அவருக்கு பெயர் அவசியமாக இருக்கணும். உதவி செய்யக்கூடியவருடைய பெயர் இருக்கணும், தந்தை பெயர் இருக்கணும், முகவரி இருக்கணும், அவருடைய கல்வி தகுதி கேட்டிருக்கணும், அது ஆப்ஷனல், விரும்புனா கொடுக்கலாம். அடுத்ததாக அவருடைய தொழில் என்னென்னு கேட்டிருக்கோம், அதுவும் ஆப்ஷனல், நீங்கள் விரும்புனா கொடுக்கலாம். அடுத்தது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, ஃபோட்டோ ஐடென்டிட்டி. இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டாக்கா ஃபோட்டோ ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் இது பயனாளர்களுக்கும் தேவை, கொடையாளர்களுக்கும் தேவை. 3 ஃபோட்டோ ஐடி நாம் கேட்டிருக்கின்றோம். 1 வாக்காளர் அட்டை, ஓட்டர் ஐடி. 2 ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ். 3 ஆதார் அட்டை, ஆதார் கார்டு. இந்த 3ல ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடியை நீங்கள் வந்து இந்த அப்லோடு என்று வரக்கூடியதில் நீங்கள் அந்த ஃபோட்டோ ஐடியை அதை கிளிக் அப்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக உங்கள் மொபைல்லையோ அல்லது சிஸ்டத்திலேயோ இருக்கக்கூடிய அந்த இதுக்கு கேலரிக்கு போயிடும். கேலரியில் வந்து இதை நீங்கள் வந்து தயாராக வச்சுக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, பதிவு செய்வதற்கு. இதை வந்து நீங்கள் வந்து 3ல 1 நீங்கள் வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோடுன்னு வந்துடும். அடுத்ததாக நீங்கள் வந்து தேவையானதை வந்து நீங்கள் நிரப்பிக்கொள்ள வேண்டியது இந்த விஷயங்களை. அடுத்ததாக இதில் இன்னொரு விஷயம், அதாவது வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கொடையாளர்களுக்கு இதெல்லாம் இந்த அவங்க கொடுக்கக்கூடிய விவரங்கள் இருக்கா, அந்த கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த விவரம், இந்த ஃபோட்டோ ஐடி மற்ற முகவரி இதெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா, இந்த விவரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கொடையாளர் மட்டும்தான் அவருடைய சுய விவரம் அந்த மை ப்ரொஃபைல் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டனை அழுத்திங்கன்னா
நீங்கள் மட்டும்தான் பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் இதிலே பதிவு செய்யக்கூடிய விவரங்களை உங்களை தவிர வேறு யாருமே பார்க்க முடியாது என்று பாதுகாப்பு அம்சத்திற்காக நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். எனவே கொடையாளர்கள் இதிலே பதிவு செய்வதிலே எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம். அது ரகசியமாகத்தான் இருக்கும். அது யாருக்கும் பகிரப்படாது என்ற உத்தரவாதத்தை இந்த இடத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்ததாக உதவி கோருபவர் நீடி பயனாளர் அவருக்கு என்னென்ன தேவை என்பதை உங்களை ஸ்கிரீன்ல எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவருடைய விண்ணப்பதாரர் அவருடைய பேர், தந்தை பேர், பிறந்த தேதி அல்லது வயது, கல்வி தகுதி, தொழில், ஆண்டு வருமானம், தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி, குடியுரிமை, குடியுரிமைன்னாக்க இந்தியன், அதே மாதிரி குடும்ப அட்டை, ஃபேமிலி கார்டு, ரேஷன் கார்டு இருக்குல்ல, ரேஷன் கார்டினுடைய நம்பர் அதில் என்ட்ரி பண்ணணும். அதே போல் நான் ஏற்கனவே கொடையாளருக்கு சொன்ன மாதிரியே பயனாளர்களுக்கும் அந்த புகைப்படத்தினக்கூடிய அடையாள அட்டை, ஃபோட்டோ ஐடென்டிட்டி, அந்த மூன்றில் ஒன்று, வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக அவங்க அப்லோட் பண்ண வேண்டியது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணணும். யாரே விண்ணப்பதாரர்கள், இப்போ உதவி தேவைப்படக்கூடியவர்கள், அவர்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று அதில் அப்லோட் பண்ணணும். அதோட அவர்களுடைய மொபைல், வாட்ஸ்அப் எண் இரண்டையும் குறிப்பிட வேண்டும். இந்த 13 ஐட்டங்கள் பயனாளர்கள் தயாராக வைத்துக்கணும். தயாராக வைத்து கொண்டு நீங்கள் பதிவு என்ற பக்கத்திற்கு போனீர்கள் என்று சொன்னால் இந்த விவரம் நான் 13 விவரங்கள் கேட்டேன் இல்லையா, சொன்னேன் இல்லையா, இந்த விவரங்கள் அங்கே கேட்கப்படும். அதை நீங்கள் பதிவு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பதிவு பூர்த்தியாகிவிடும். அங்கே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் என்று வந்துவிடும். அதற்கு பிறகு நீங்கள் போட்டு ஒன்ஸ் நீங்கள் பதிவு செய்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த பாஸ்வேர்டு கேட்கும், முதல்ல கேட்குது இல்லையா பாஸ்வேர்டு, அந்த நீங்களாக கொடுக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டின் மூலமாக நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் அதுக்கு பிறகு எப்போ வேண்டுமானாலும் இந்த செயலிக்குள்ளோ அல்லது வெப்சைட்டுக்குள்ளோ நீங்கள் வரலாம். உங்களுடைய தேவைகளை பதிவு செய்யலாம். தேவைகளுக்கு என்னென்ன சான்ற ஆவணங்கள் வேண்டுமோ அந்த ஆவணங்களை எல்லாம் நீங்கள் தயார் செய்து வைத்துக்கொண்டு நீங்கள் அதாவது என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் என்பதையும் நாம் இப்போ சொல்ல போகிறோம். இதையெல்லாம் நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய தேவையை அதிலே பதிவு செய்யலாம். இது ஒரு விஷயம். அடுத்தது இப்போ நம்ம அந்த சொன்னோம் இல்லையா, 10 வகையான உதவி என்று சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து அதுக்கு என்னென்ன சான்ற ஆவணங்கள் என்ன வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் முதலாவாக தான் மருத்துவ உதவி. இந்த மருத்துவ உதவியில் நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம் இல்லையா, அவசர மருத்துவ உதவி. இந்த அவசர மருத்துவ உதவி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு ஹார்ட் ஃபெயிலியரு, ஹார்ட் ஆப்ரேஷனு, ஒரு லங்ஸ் ஆப்ரேஷனு அல்லது ஒரு கிட்னி ஆப்ரேஷனு, இது மாதிரி அவசர கேன்சர் இருக்குது, இப்படி இது போன்ற அவசர அறுவை சிகிச்சைக்கு அவர்கள் வந்து இந்த அவசர மருத்துவ உதவியை பயன்படுத்தி கொள்ளலாம். அதல்லாமல் விபத்து சம்பந்தமாக திடீர்னு போகிறோம், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதாவது ஒன்று ஆயிடு போயிடுச்சு, ஏதாவது ஒரு ஆர்கான் போயிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்களை இது அவசர மருத்துவ உதவி என்ற கேட்டகரியில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கேட்டகரியை நீங்கள் பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே வாங்க அதுக்கு என்ன ஆவணங்கள் வேணும் அப்படிங்கிறத. அடுத்ததாக பொது மருத்துவ உதவி. இந்த பொது மருத்துவ உதவி என்று சொன்னால் இது என்ன பொது மருத்துவ உதவி அப்படின்னா, நாள்பட்ட நோய், நீண்ட நாளாக தொடர் சிகிச்சை எடுத்துகிட்ருப்பாங்க, அதாவது வந்து ஒரு கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட் இருப்பாங்க, சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இருப்பார்கள், இன்னும் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவர்கள் வந்து தொடர் சிகிச்சைக்கு அவர்களுக்கு வந்து மருத்துவம் பார்க்குறதுக்கு, மருந்துகள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி சிரமப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். கேன்சர் இது எந்த இதாக இருந்தாலும் போஸ்ட் ஆப்ரேஷன் கூட இருக்கலாம், போஸ்ட் ஆப்ரேஷன் ஆப்ரேஷனுக்கு பிறகு நீண்ட நாள் அவர்கள் வந்து மருந்து சாப்பிடணுங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதற்காக வேண்டி அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் என்னென்ன சான்ற ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு வரலாம். அந்த அதை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிறணும். அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா குடும்ப உதவி. இந்த குடும்ப உதவினா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, அன்றாடம் குடும்பம் நடத்துறதுக்கே கஷ்டம், திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது, போய் மருந்து வாங்க டாக்டர்கிட்ட போக முடியல, மருத்துவம் பார்க்க முடியல, இப்படியாக வந்து இன்னும் சொல்லப்போனால் உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த கொரோனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொரோனாவுடைய காலத்தில் நல்லா இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து வாழ்வாதாரம் இழந்து போய் நிற்கிறாங்க, குடும்பத்தை நடத்த முடியலை, குழந்தைங்களுக்கு வந்து தேவையானதை கொடுக்க முடியலை, உணவு வழங்க முடியலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த குடும்ப உதவிக்காக வேண்டி அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் என்னென்ன ஆவணங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள்.
அடுத்ததாக மூன்றாவதாக வாழ்வாதார உதவி. இந்த வாழ்வாதார உதவியை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதார உதவி என்று என்னவென்று சொன்னால், அதாவது வந்து குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்திற்காக சிறு சிறு வியாபாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பிளாட்ஃபார்மில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு வடக்கடை போட்டு இருந்திருப்பாங்க, இது போல் ஒரு ஒரு சின்ன டெய்லரிங் வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன வந்து ஒரு ஒரு சின்ன இடத்துல ஒரு மொபைல் ரிப்பேரிங் வச்சுருப்பாங்க, மொபைல் கடை இல்லை மொபைல் ரிப்பேரிங் வச்சுருப்பாங்க. ரொம்ப அந்த அந்த அதை வச்சு தான் அவங்களுடைய குடும்பத்தை அவங்க பொட்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உள்ளவங்க தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி அந்த வாழ்வாதார உதவிக்காக வேண்டி விண்ணப்பிக்கலாம். அவர்கள் எப்போ என்னென்ன ஆவணங்களை தயார்படுத்தி கொண்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஸ்கிரீனில் வந்து நம்ம சொல்கிறோம். அந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாலாவதாக கல்வி உதவி என்ற ஒரு திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அந்த கல்வியை பொறுத்தவரையிலே இரண்டு வகையாக பிரித்திருக்கின்றோம். ஒன்று ஏ அடிப்படை கல்வி உதவி என்று பிரித்திருக்கின்றோம். இந்த அடிப்படை கல்வி உதவி என்று என்னவென்று சொன்னால், ஏழைப்பட்ட ஏழை குடும்பங்களிலே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு வசதி இல்லாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் 10ஆம் வகுப்பு வரை 1வதிலிருந்து 10வது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த அடிப்படை கல்வி உதவி என்ற கேட்டகரியை நம்ம வச்சிருக்கிறோம். அந்த கேட்டகரிக்கு அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பாங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முழு கல்வி செலவையும் நீங்கள் கேட்டு விண்ணப்பிக்கலாம். எந்த விதமான கல்வி கட்டணமாக இருந்தாலும் சரி தான், எதாக இருந்தாலும் சரி தான், அந்த ஏழை பிள்ளைகளுடைய நீங்கள் அந்த அதுக்காக அவங்க நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது அதே நேரத்தில் தனியார் பள்ளியில் படிப்பாங்க, அப்படி தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஓரளவு வசதி உள்ளவங்க தான் தனியார் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களும் கொஞ்சம் வந்து நடுத்தரவாதியாக இருப்பாங்க, அவர்களுக்கும் கல்வி கட்டணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதுக்கு சில விவரங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த விவரங்களை கொடுத்தீங்கன்னா அந்த மாணவ மாணவியினுடைய தகுதி திறமை இதனுடைய அடிப்படையில் அவர்கள் வந்து ஒரு இது ஒரு ஒரு நாமினல் இதுக்காக வேண்டி அவங்க வந்து முயற்சி செய்யலாம், விண்ணப்பிக்கலாம். அவங்க என்ன எப்படிப்பட்ட சான்றுகள்லாம் கொடுக்கணுங்கிறத இதை இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இந்த 12 வகையான இந்த விவரங்களை நீங்கள் அந்த அடிப்படை கல்விக்காக வேண்டிய தயார்படுத்தி கொண்டு அடிப்படை கல்விக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக பி உயர்கல்வி உதவி. இந்த உயர்கல்வி உதவி என்று என்னவென்று சொன்னால், 11ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரை அடிப்படை கல்விக்கு சொல்லிட்டோம், 11ஆம் வகுப்பு முதல் காலேஜ் கல்லூரியினுடைய இறுதி ஆண்டி வரை, அதாவது ஃபைனல் இயர் வரை படிக்கக்கூடிய ஏழை மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்காக உள்ளது தான் இந்த உயர்கல்வி உதவி என்பது. இந்த உயர்கல்வியை பொறுத்தவரையிலே அரசு பள்ளி, அதாவது 11-12ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள், அதாவது காலேஜில் படிக்கக்கூடியவர்கள், கவர்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் ஏழைகள், அவர்கள் என்ன செய்யணும்னா அவர்களுக்கு அவர்களுடைய கல்வி கட்டணத்துக்காக நீங்கள் முழுமையாக நீங்கள் இவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத அந்த சான்ற ஆவணங்கள் கேட்டிருக்கோம், அதன் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே போல் பிரைவேட் காலேஜில் படிக்கக்கூடியவர்கள், நம்ம ஏற்கனவே நான் வந்து அடிப்படை கல்வி உதவிக்கு பிரைவேட்டு பள்ளியில் படித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இதை சொன்னமோ அதே அடிப்படையில் இந்த கல்லூரியில் தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கும் தகுதி திறமையின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு நாமினல் கட்டணத்துக்காக வேண்டி அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் என்ன விண்ணப்பிப்பதற்காக என்னென்ன சான்ற ஆவணங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை இப்பொழுது இந்த ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக 5வதாக கலவர பாதிப்பு உதவி என்ற ஒரு திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அதாவது மத கலவரம், இனக்கலவரம், இந்த மாதிரி கலவரத்தின் காரணமாக வீடுகள் சேதமடைவது, கடைகள் சேதமடைவது, உடைமைகள் பாதிக்கப்படுவது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இழந்துபட்டு நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது அவர்களுக்கு உதவி வேண்டும் என்பது அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே அவர்களுக்காக கலவரத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர்களுடைய உடைமைகளுக்காக நாம் வந்து இந்த கலவர பாதிப்பு உதவி என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இந்த கலவர பாதிப்பு உதவியை கோரக்கூடியவர்கள் என்னென்ன சான்ற ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை இந்த ஸ்கிரீனில் இப்போ நீங்கள் பாருங்கள். இந்த 7 வகையான சான்ற ஆவணங்களை அது அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும், சமர்ப்பிக்க அதை தயார்படுத்தி கொண்டு அதுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். அடுத்ததாக 6வதாக இயற்கை சீற்ற பாதிப்பு உதவி. இது வந்து மழை, வெள்ளம், புயல், தீ விபத்து, இது போன்ற இயற்கை சீற்றங்களால் வீடு கடை சேதமாகிறது, உடைமைகள் சேதமாகுது, வீட்டில் உள்ள இது தீ விபத்தில் எரிஞ்சு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் பெரிய இழப்புகளை சந்தித்து பணக்காரர்கள் அவர்கள் வந்து எப்படியும் சமாளிச்சுக்குவாங்க, ஏழை மக்கள் பெரும்பாலும் வந்து இந்த கலவரத்திலையும் சரி இயற்கை சீற்றத்திலும் சரி இந்த குடிசைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படும்.
அப்படிப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்களை நாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அந்த இயற்கை சீற்ற பாதிப்பு உதவியிலே யாரெல்லாம் என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை ஏழு வகையான ஆவணங்களை இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். அந்த ஆவணங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டு அதற்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக ஏழாவதாக அனாதைகள் பராமரிப்பு என்ற ஒரு திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இந்த திட்டம் எதற்காக என்று சொன்னால், ஏழ்மை நிலையில இருப்பார்கள், அதாவது அனாதைகளை எடுத்து வளர்க்கக்கூடியவர்கள், அவர்களை பராமரிக்கக்கூடியவர்கள், பணக்காரர்கள் இருப்பார்கள், செல்வந்தர்கள் இருப்பார்கள், வசதி படைத்தவர்கள் இருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்காக எடுத்து அவர்களை வளர்ப்பார்கள், அதற்கு அவர்களுக்கு உரிய செலவினங்களை எல்லாம் அவர்களே பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் அதே நேரத்திலே ஏழை மக்கள் நம்முடைய குடும்பத்துக்கே வந்து வாழ்வாதாரத்துக்கு போதாத நிலையில இருக்கு. இருந்தாலும் இந்த அனாதையர் அரவணைப்புமே இதன் மூலமாக நமக்கு நாளைக்கு எல்லாம் மறுமையில் ஒரு நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பானே, நன்மையை கொடுப்பானே அப்படிங்கிற அடிப்படையில் அனாதைகளை வந்து வீட்டில் உள்ளவங்க எடுத்து வளர்ப்பாங்க. அப்படி அனாதைகளை வளர்க்கக்கூடியவர்கள், அரவணைத்து போகக்கூடியவர்கள், அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள், ஏழை மக்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இந்த அனாதைகள் பராமரிப்புக்காக அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அவர்கள் என்ன விண்ணப்பிக்கும் பொழுது என்னென்ன ஆவணங்கள் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த ஸ்கிரீன்ல நம்ம கொடுத்திருக்கிறோம். அப்ப இந்த 13 வகையான ஒரு ஆவணங்களை விவரங்களை கேட்டிருக்கோம். இந்த 13 வகையான விவரங்களை அவர்கள் கேட்டு எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு அவர்கள் இந்த அனாதைகள் பராமரிப்புக்காக அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், அது குறிப்பாக குறிப்பு என்று சொல்லி நாம் இதில் கொடுத்திருக்கின்றோம். அனாதை இல்லங்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள், அனாதை இல்லங்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக கூட அவர்களும் உதவி பெறலாம். எப்படி இப்போ ஒரு அனாதை இல்லம் நடத்துவாங்க, ஒரு 10 பேரை வச்சு நடத்துவாங்க. அதுக்கு 10 பேர்னா அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு, அவங்க அந்த நிறுவனத்தினுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு 10 பேரை வச்சு நடத்துவாங்க. மேற்கொண்டு வந்து ஒரு இன்னொரு 4 பேர் வர்றாங்க, ஒரு 5 பேர் வர்றாங்க, அவங்களையும் நம்ம எடுத்து நமக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, அவங்கள வந்து நம்ம வந்து எடுத்து நடத்துறதானா நம்மகிட்ட வசதி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் வந்து இதுக்காக விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் இதில் கொடுத்துருக்குறோம், அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக 8வதாக முதியோர் பராமரிப்பு உதவி என்று சொல்லி ஒரு திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இந்த முதியோர் பராமரிப்பு உதவி திட்டம் என்பது என்ன நோக்கத்திற்காக என்று சொன்னால், இப்போ வீட்டில் ஏழ்மையான நிலையில் இருப்பாங்க, அதாவது வந்து புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்கள வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கறதுக்கே கஷ்டப்பட்ட நிலையில் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க வீட்டில் வந்து வயது முதிர்ந்தவர்கள் அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க, அவர்களுக்காக வந்து சமயத்தில் அவங்க வந்து மருத்துவ செலவுகள்லாம் இருக்கும், அவங்களுக்கு பார்க்க முடியாத சூழ்நிலை, ஏழ்மை நிலை இருந்தாலும் கொண்டு போய் நம்மகிட்ட ஏழையாக இருக்கிறோம், நம்ம கொண்டு போய் அனாதை இது முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு அஞ்சு அவர்களை முதியோர்களை பராமரிப்பதன் மூலமாக மறுமையிலே நமக்கு ஒரு மகத்தான நன்மை இருக்கும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தங்களுடைய குடும்பத்தை சார்ந்த முதியோர்களை அவர்கள் அரவணைத்து பராமரிக்கக்கூடியவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். அவர்கள் என்னென்ன ஆவணங்களை வைத்துக் கொண்டு இதில் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை 11 வகையான ஆவணங்கள் இந்த ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்கலாம். அந்த 11 வகையான ஆவணங்களை அவர்கள் வைத்துக் கொண்டு இந்த திட்டத்திற்காக அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அடுத்ததாக குறிப்பு என்று சொல்லி கொடுத்திருக்கின்றோம், முதியோர் இல்லங்கள் நடத்துவார்கள். சில பேர் முதியோர் இல்லம் நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அவர்களுக்கு பொருளாதார வசதி இருக்கும், அதற்குள்ளாக ஒரு லிமிட்டடாகத்தான் அவர்கள் வந்து சில பேர் சேர்த்திருப்பாங்க முதியோர் இல்லத்தில். ஆனால் நிறைய பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க வர்றேன்னு சொல்லி. அப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன செய்யலாம், இதே மாதிரி ஏற்கனவே நம்ம அனாதை இல்லத்துக்கு சொன்ன மாதிரி அதே மாதிரி அவர்களும் வந்து முதியோரை பராமரிப்பதற்காக வேண்டி அவர்களும் அவர்களுடைய நிறுவனத்தை பற்றிய எல்லா ப்ரொஃபைல்லாம் கொடுத்து அவர்களும் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று அந்த திட்டத்தில் சொல்லியிருக்கின்றோம். அதற்காக உள்ள இதை நீங்கள் பார்த்துக்கலாம். 9வதாக ஆதரவற்ற விதவைகள் உதவி என்று 9வதாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இந்த உதவியை பொறுத்தவரையிலே கணவனை இழந்தவர்கள் அல்லது கணவனால் கைவிடப்பட்டவர் பெண்மணிகள், விதவைகளாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க இருப்பாங்க குடும்பத்தில், அவங்களுக்கு அவங்களை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு வாழ்வாதாரத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அதை ஒரு ஆண்மகன் இருக்க மாட்டான், வெறுப்பு இல்லை, பொம்பளை பிள்ளையாடு பொம்பளை பிள்ளையை வச்சுருப்பாங்க, இல்லை அவங்களாக அவங்க மட்டும் இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக சிரமப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கணவனால் கைவிடப்பட்ட அல்லது கணவனை இழந்த விதவைகள் இந்த திட்டத்தின் கீழ் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அவர்கள்
ஒன்பது வகையான ஆவணங்களை அவர்கள் தயார்படுத்தி கொண்டு இந்த திட்டத்திலே அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அந்த ஒன்பது வகையான ஆவணங்கள் என்ன என்பதை நீங்கள் இந்த ஸ்கிரீனில் பார்க்கலாம். அடுத்ததாக பத்தாவதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கான மார்க்க கல்வி உதவி என்று ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள், வறுமை நிலையிலே ஏற்கக்கூடியவர்கள், ஏழ்மையிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக சிரமப்படக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதுபோக இந்த சில புதிதாக இஸ்லாத்தை மனமுவந்து தன்னார்வத்தோடு வரக்கூடியவர்கள், அவர்கள் வந்து எந்த ஜமாத்தையோ அல்லது ஒரு எந்த ஒரு நிறுவனத்தையோ அணுகுனாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்குன்னு சில அடிப்படை செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, கத்னா பண்ணுறது, இந்த அஃபிடவிட் போடுறது, அது அல்லாமல் மார்க்க கல்வி படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி உதவிக்காக வேண்டி அவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். யார் அவர்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். அவர்கள் அணுகக்கூடிய ஜமாத் எந்த ஜமாத்தை அணுகினாலும் சரி அல்லது எந்த நிறுவனத்தை அணுகினாலும் சரி அவர்களும் இந்த திட்டத்தில் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்பதை நாம் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த பத்து வகையான திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இந்த பத்து வகையான திட்டத்தையும் சிறப்பான முறையிலே நிறைவேற்றுவதற்காக நீங்கள் எல்லாம் பங்களிக்க வேண்டும், கொடையாளர்களாக இருக்க வேண்டிய. நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான ஒரு கருணை பாலமே தவிர எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கானது அல்ல. சமுதாயத்திலே அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த தனவந்தர்களும் சரி, கொடையாளர்களும் சரி, பயனாளர்களும் சரி விண்ணப்பிக்கலாம். அவர்களுடைய விண்ணப்பங்கள், நீங்கள் அனுப்பக்கூடிய விண்ணப்பங்களை இந்த அதாவது நீங்கள் ஏற்கனவே எப்படி பதிவு செய்கிறது என்று சொல்லிட்டோம். அந்த பதிவுக்கு போனீங்கன்னா எல்லாம் கேட்குங்கிறத ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ அந்த பதிவு செய்த பிறகு முதல்ல நீங்கள் பதிவு செய்துக்கலாம். கொடையாளர்களாக இருந்தாலும் சரி, பயனாளர்களாக இருந்தாலும் சரி, முதலிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவு செய்த கொண்ட பிறகு தான் நீங்கள் உதவி செய்வதாக இருந்தாலும் உதவி செய்யலாம் அல்லது உதவி தேவைப்படக்கூடியவர்களாகவும் உதவி கேட்கலாம். அப்போ அப்படிப்பட்டவர்கள் பதிவு செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இது வந்து இந்த ஆவணங்களை பொறுத்தவரை நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய உங்களுடைய உதவிகள் கேட்டு நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாம் என்ன செய்வோன்னு சொல்லிட்டு அதை அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அனுப்பக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியான டாக்குமெண்ட்ஸ் தானா அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் அனுப்பின டாக்குமெண்ட்ஸு அதில் பத்தலை, அதில் விவரங்கள் பத்தலைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தொடர்பு கொள்வோம். தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த இதில் இந்த இந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால அதை மறுபடியும் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகுதான் அது வந்து பப்ளிஷ் ஆகும். அதுதான் வந்து கொடையாளர் பார்வைக்கு எடுத்து செல்லப்படும். விண்ணப்பதாரர்களுடைய விண்ணப்பங்களை கொடையாளர்கள் மட்டும்தான் பார்ப்பார்கள். கொடையாளரை தவிர உங்களுடைய நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பத்தை நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களை அல்லாமல் வேற யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சுயமரியாதை இருக்கு. அந்த சுயமரியாதை பேண வேண்டும் என்பதற்காக கொடையாளர் தன்னுடைய விவரங்களை அவர் மட்டுமே பார்க்க முடியும். விண்ணப்பதாரர் அவருடைய விவரங்களை கொடையாளர் மட்டுமே பார்க்க முடியும். ஏனைய விண்ணப்பதாரர்கள் அவர்களுடைய விண்ணப்பங்களை பார்க்க முடியாதவாறு நாம் இங்கே செக்யூரிட்டி பண்ணியிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கருணை பாலம் என்ற இந்த செயலி என்பது அல்லாஹுவுக்காக, சமுதாயத்திற்காக, இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்பதற்காக, சமுதாயத்தினுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக, அதாவது பயனாளர்களையும் கொடையாளர்களையும் நேரடியாக இணைக்கக்கூடிய ஒரு பாலத்தை உருவாக்கியிருக்கின்றோம். இதை உருவாக்கிய எங்களுக்கும் இதில் பங்கெடுக்க போற உங்களுக்கும் எல்லாமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான நன்மையை குறைவின்றி கொடுப்பானாக என்று துவா செய்தவனாக விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.